தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அது ஒரு வெற்றியே. ஒரு இல்லத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்க, பணம் சார்ந்தனங்களில் உள்ள பாதிப்பு இருக்கும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? பணம் புழக்கம் அதிகரிக்க நம்ம வந்து நன்றாக உழைக்க வேண்டும். தொழிலில் வந்து நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம்னு சொல்லினால் நம்முடைய விற்பனை ஏரியாக்களை பகுதிகளை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். வங்கியில் கொஞ்சம் கடனை வாங்கி நல்ல கடைகளாக நல்ல வியாபாரிகளை நம்ம பார்த்து நம்மளுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு வந்து வருமானம் அதிகமாகி பணப்புழக்கம் அதிகமாகும் என்று மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறோம். ஆனால் வாஸ்து ரீதியாக நம்ம என்ன தான் மார்க்கெட்டிங் பண்ணாலும், என்ன தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணாலும், என்ன தான் வந்து இரவும் பகலும் கூட உழைத்தாலும், இதற்கு துணை செய்கிற இடமாக, இதை வைத்திருக்கிற இடமாக ஒரு இல்லத்தின் வடமேற்கு இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு தொழிலை உருவாக்குகிற இடம் வடகிழக்கு. ஒரு தொழிலை வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற ஒரு நல்ல சர்க்குலேஷன் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு இல்லத்தின் வடமேற்கு. ஆக வடமேற்கை நம்ம வந்து சரியாக வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இல்லத்தில் பணப்புழக்கம் என்பது சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக பணம் வரும், அந்த பணம் நல்ல முறையில் செலவாகும், நல்ல முறையில் சேமிப்பாக மாறும், நல்ல முறையில் முதலீடாக மாறும். இப்போ வடமேற்கில் இருக்கக்கூடிய பள்ளங்கள், வெளியில் இருக்கக்கூடிய பள்ளங்கள், சுற்றுச்சுவருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பள்ளங்கள், வடமேற்கில் உள்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளங்கள், ஏன் செப்டி டேங்க் நம்ம போடுவோம், அந்த பள்ளங்கள் வந்து எந்த இடத்துல எந்த கோணத்தில் எந்த டிகிரியில் இருப்பது என்பது மிக மிக முக்கியம். வடக்கு என்பது 360 டிகிரிகள் அல்லது ஜீரோ என்று கூட வைத்துக் கொள்ளலாம் திசை காட்டியில். வடமேற்கு என்பது அதிலிருந்து நீங்கள் ஒரு 45 டிகிரிகள் கழித்து கொள்ளுங்கள், 315 டிகிரிகள். 360 மைனஸ் ஒரு 45 கழித்தோம் என்று சொன்னால் 315 டிகிரிகள். அப்போ அந்த 315 கடந்து அந்த தொட்டிகள் இருக்கிறதா, கழிவுநீர் தொட்டிகள் இருக்கிறதா, 315க்கு கிழக்கு புறமாக இருக்கிறதா என்பது முக்கியம். அந்த விதிகளை நம்ம உட்புகுத்தி சரியான முறையில் ஒரு செப்டி டேங்க் அமைக்கும் போது கூட அது சரியான பள்ளமாக இல்லாது தவறான பள்ளமாக முடிந்துவிடும். அந்த தவறுகள் என்னென்று பார்த்து சரி செய்யும் போது தவறுகளாக இருக்கின்ற பட்சத்தில் நம்முடைய பணப்புழக்கத்தை பணப்புழக்கத்தை தடுக்கிற விஷயமாக அந்த பள்ளங்கள் மாறிவிடும். ஆக வடமேற்கு தான் ஒரு நல்ல விஷயத்தை வைத்திருக்கிறது. வடமேற்கு மூலையில் நீங்கள் பட்டுகிற ஒரு கழிவறைகள் கூட பணப்புழக்கத்தை தடுக்கிற விஷயமாக மாறிவிடும். அது எந்த டிகிரியில் எந்த இடத்துல இருக்குது என்பது இருக்கிறது என்பது முக்கியம். அதே போல் வடகிழக்கிற்கு வடமேற்கை இணைத்து பார்க்க வேண்டும், வடமேற்குக்கு தென்கிழக்கை பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படி பொருத்தி பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு எந்த மாதிரி இடம், எவ்வளவு இடம் வைத்திருக்கிறது, அதே சமயம் வடமேற்கு அதைவிட குறைந்திருக்கிறதா அல்லது அதை விட அதிகமாகிவிட்டதா என்று பார்க்கும்போது அதிகமானாலும் குற்றம். அதே போல் தென்கிழக்கை விட வடமேற்கு குறைந்தாலும் குற்றம். ஆக ஒவ்வொரு திசையை நம்ம இணைத்து பார்த்து தென்கிழக்குக்கு குற்றமாக வடமேற்கு மாறிவிடக்கூடாது, வடகிழக்கு குற்றமாக வடமேற்கு மாறிவிடக்கூடாது. இதையெல்லாம் நம்ம சரி செய்து அதிக காலியிடங்கள் இருப்பது போல், வடமேற்குக்கு குறைந்த காலியிடங்கள் இருப்பது போல், தென்கிழக்குக்கு அதிக காலியிடங்கள் இருப்பது போல ஒரு இல்லத்தை அமைக்கும் பொழுது நிச்சயமாக பணம் சார்ந்த நிகழ்வில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற, பணப்புழக்கம் அதிகரித்து வாழ்க்கையில் வாழ்வியலில் முன்னேறக்கூடிய நிகழ்வாக அந்த இல்லம் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.